இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம முறுமுறுப்பான தவளை அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னி, கார சட்னி, கொத்தமல்லி சட்னி நல்லாயிருக்கும். இது ஓரங்களில் முறுமுறுன்னு உள்பாகத்தில் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல இட்லி அரிசி 200 கிராம், தோரம்பருப்பு 250 கிராம், பச்சரிசி 50 கிராம், இது மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவி 3 மணிலிருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் பெரிய சைஸ் தேங்காய் 1 மூடி, 7-8 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்து, நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் தூளையும் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது கெட்டியாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலைய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு சிட்டிகை பலகார சோடா சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஓரங்கள்ல முறுமுறுன்னு வரும். ஒரு சின்ன பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த மாவோடு சேர்த்துருங்க. தவா நல்லா சூடானதும் இது போல் சின்ன சின்ன அடைகளாக தட்டிக்கோங்க. இதை சுற்றி நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் சேர்த்துருங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் தேவைப்படும். இதை லிட் வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 5-7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது போல் ஓரங்கள் முறுமுறுன்னு சிவந்து வந்ததும் திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. இது போல் பின்பக்கம் கோல்டன் ப்ரௌனாக முறுமுறுன்னு இருக்கும். இந்த தவளாடைய காரச்சட்னியோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.